ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் டீமுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்துட்டே இருக்கு. 2021 ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் டீம் புதிய வீரர்கள் மற்றும் கேப்டனோட களமிறங்கி உள்ளது. ராஜஸ்தான் டீமின் கேப்டனா சஞ்சு சாம்சன் இருக்காரு. இதுவரைக்கும் 3 போட்டிகளை விளையாடி இருக்கும் ராஜஸ்தான் டீம் 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது. அதே போல இந்த சீசன்ல இதுவரைக்கும் எந்த போட்டிகளையும் ராஜஸ்தான் டீம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தல. ராஜஸ்தான் டீம்ல முக்கியமான வீரர்கள் இல்லாததுதான் அந்த டீமுக்கு பெரிய பிரச்சனையா மாறி உள்ளது. ராஜஸ்தான் டீம்ல ஏற்கனவே ஆர்ச்சர் காயம் காரணமா விளையாடல. இவருக்கு காயம் சரியாயிட்டாலும் கூட இன்னமும் முழுமையா டீம் கூட இணையல. அதே போல ராஜஸ்தான் டீமின் இன்னொரு முக்கிய வீரரான பென் ஸ்டோக்ஸ்க்கும் காயம் ஏற்பட்டது. இவருடைய விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால இப்ப அவரும் டீம்ல இருந்து வெளியேறியுள்ளார். பென் ஸ்டோக்ஸ் ஆபரேஷன் செய்யறதுக்காக இங்கிலாந்து திரும்பி இருக்காரு. இதையடுத்து இப்ப ராஜஸ்தான் டீமுக்கு அடுத்த அதிர்ச்சி செய்தியா லியாம் லிவிங்ஸ்டோன் ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறியுள்ளார். 2021 ஐபிஎல் தொடருக்காக லியாம் லிவிங்ஸ்டோன் ஏலம் எடுக்கப்பட்டார். இங்கிலாந்து வீரரான இவர் 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார். ஆனால் கடந்த 3 போட்டியிலையும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த நிலையில கொரோனா வைரஸ் காரணமா பயபபுளை காரணம் காட்டி இப்போ லியாம் லிவிங்ஸ்டோன் வெளியேறியுள்ளார். ராஜஸ்தான் டீம்ல 3வது வீரரும் இப்படி வெளியேறி இருக்கிறதுனால அந்த டீம் அதிர்ச்சியில் உள்ளது.